ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே, மே காட் பிளெஸ் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா குவேல் லோபேஸ். ஓகேங்களா, ரொம்ப ஈஸி. புளோட்டை யூஸ் பண்ணி செய்கிறது. கார்த்திகேயன், நீங்கள் கேட்டிருக்கீங்க, ரொம்ப குயிக்காக நான் எப்படி செய்கிறேன்ட்டு காமிக்கிறேன். பாருங்கள், உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இது வந்து பிராஸ் புளோர். நான் என்ன பண்ணேன், கழுவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு வாட்டி கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து குக்கர் ரைஸ் குக்கரில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம வந்து இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி பாருங்கள். ஸோ பிளெண்டரில் வந்து பாருங்கள், பன்னாண்ட் லீஃப், ஒரு 5-6 பன்னாண்ட் லீஃப் கழுவிட்டு இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டிருக்கேன். அது கூட வந்து 1 கப் சந்தன் குக்கர். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு வெடித்தட்டி எடுத்துக்குவோம். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இப்போ நம்ம இதை வந்து ரைஸ் குக்கரில் ஊற்றிக்குவோம். முத அப்புறம் க்ரீன் கலர். ஓகேங்களா, வேணும்னா போட்டுக்கிங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கிங்க. அப்புறம் கொஞ்சம் பண்டானோட ஃப்ளேவர் இருந்தால் ஊற்றிக்கிங்க, இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, கொஞ்சம் போதும். கொஞ்சம் சால்ட். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டேன், இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ ரைஸ் நீங்கள் வந்து சோறு நீங்கள் எப்படி ஆக்குவீங்களோ ரைஸ் குக்கரில் அதே மாதிரி தான், பட் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றிக்கிங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, நான் எப்போதும் இந்த மாதிரி வச்சு பார்ப்பேன். ஓகேங்களா, இது பண்ணிட்டேன். பண்டான் லீஃப் இந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நான் ரைஸ் குக்கரில் போட்டு நார்மலாக ரைஸ் எப்படி ஆக்குவோமோ அந்த மாதிரி ஆக்கிக்குவோம். ஓகேங்களா, வேக வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், வெந்தோடனே நல்லா எடுத்து இந்த மாதிரி த்ரேயில் கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து இந்த மாதிரி பாருங்கள், நான் இது 2 பிளாஸ்டிக் இதை எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஒன்றில் எண்ணெய் அப்ளை பண்ணாலே போதும். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி நீங்கள் 2 பிளாஸ்டிக் கப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி யூஸ் பண்ணலனா நீங்கள் வந்து இந்த ட்ரேலே நல்லா அமுக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி போட்டுக்கிங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே செஞ்சிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி அமுக்கிக்கிங்க. அமுக்கிட்டு இப்படி தட்டினா வந்துடும். ஓகேங்களா, ஸோ அழகாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு எடுத்து வச்சுக்க வேண்டிதான். பாருங்க, இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அமுக்கிக்கிங்க. வந்துருச்சா, இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், செஞ்சிட்டேன், ரொம்ப ஈஸி. ஸோ இங்கே வந்து கொக்கனட், ஓகே, சால்ட் போட்டு கொக்கனட்டை வந்து ஸ்டீம் பண்ணிட்டு வச்சுருக்கேன். பண்டான் லீஃப் போட்டு, அப்போ தான் நல்லா குட் ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி பரட்டி பரட்டி வச்சுக்குவோம். எல்லாத்தையும் செஞ்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சிட்டேன். ஓகே, இங்கே வந்து கருப்பு சீனி ஏற்கனவே நான் காய்ச்சிட்டு பண்டான் லீஃப் போட்டு காய்ச்சிட்டு வெடித்தட்டி வச்சுருக்கேன். இது நல்லா இப்படி திக்காக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் சர்வ் பண்ணும்போது தான் இந்த கருப்பு சீனியை ஊற்றணும் மேலே. ஓகேங்களா, முடிஞ்சு, அவ்வளோதான். பாருங்கள், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தானே? இப்போ நீங்கள் வந்து ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணலன்னா நீங்கள் ஸ்டீமர் கூட யூஸ் பண்ணி புளோட்டை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. அப்புறம்
கொக்கனட்டில் வந்து சால்ட் போடும்போது மேக்ஷுவர் அந்த கொக்கனட்டை மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட்டை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த சால்ட்டோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியணும் ஓகேங்களா. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் அதோடய டிப்ஸ் ஓகேங்களா. பாருங்கள் எவ்வளோ குயிக்காக செஞ்சிட்டேன்னு. அண்ட் கருப்பு சீனி வந்து ஒரேடியாக அப்பயே ஊற்றிடாதீங்க, நீங்கள் சர்வ் பண்ணும்போது தான் ஊற்றிட்டு கொடுக்கணும் சரிங்களா. பாருங்க எவ்வளோ இனிப்பாக வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கலாம், ரொம்ப ஈஸி. சரிடா ரொம்ப ஈஸி, இதெல்லாம் யார் வேணாலும் செய்யலாம். கண்டிப்பாக செஞ்சுட்டு என்கிட்ட சொல்லுங்கள். முக்கியமாக செஞ்சிங்கன்னா எனக்கு மறந்துடாமல் ஃபோட்டோ அனுப்பி விடுங்க ஓகேங்களா. என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து ஹனிப்ரியா எனி ஒன் கேன் குக். ஸோ நீங்கள் எனக்கு அங்கே மெசேஜ் கூட அனுப்பலாம், நான் ஆன் த ஸ்பாட் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் யார் யார் ஏற்கனவே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் என் லிங்க்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு எப்போதுமே உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. முக்கியமாக அட்வர்டைஸ்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. இருங்க, எனக்கு ரெண்டு ஃபோட்டோ வந்திருக்கு, அந்த ஃபோட்டோவை நான் அப்லோட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் யார் அனுப்பியிருக்கானே. ஹாய் ஓகே, நவீன்றன் அவர் வந்து அந்த பிரதர் வந்து குவி தம்போங் புங்கோஸ் நான் செஞ்சல அது செஞ்சு ஃபோட்டோ அனுப்பியிருக்காரு பாருங்கள். அப்புறம் எப்போதும் மாதிரி நம்ம சிஸ்டர் பிரபா தேவி அவங்க எப்போதுமே என்னோடய ரெசிபி ட்ரை பண்ணுவாங்க. இந்த வாட்டி அவங்க வந்து குவா ரோஜா அது செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க, அதையும் பாருங்கள். தேங்க்யூ.